எல்லாருக்கும் நமஸ்காரம் நேற்றுக்கு வந்து எங்கள் குருநாதர் யாகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த ஞானம் கொடுத்துருந்தார் ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னது என்னென்னா இது வந்து உங்களுக்கு ரெப்பூட்டேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது நம்ம வாழ்க்கையை வாழறது வந்து இதன் நமம அப்படிங்கிற தத்துவத்தில் நம்ம வாழ்கிறதே கிடையாது இதன் நமம இது என்னுடையது இல்லை நம்மளுடைய உடல் வந்து அன்னை தந்தை மூலமாக நமக்கு வந்து உடல் கிடச்சிது நம்ம வந்து ஜீவாத்மா ஜீவாத்மாவிற்கு அன்னை தந்தை கிடையாது உடல் வந்து அன்னை தந்தை வந்து நமக்கு தானமாக கொடுத்தது ஆனால் அது நம்மளுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு இறைவன் தான் வந்து அன்னையன் கர்ப்பத்தில் ஜீவாத்மா போகும்பொழுது பிராண தானத்தை கொடுத்து வந்து இந்த உடலை வந்து இறைவன் தான் வந்து உருவாக்குகிறான் ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோன்னா இந்த மாயை வெளியில் இருக்கிற அட்ராக்ஷன்னால் நம்ம வந்து இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்கிற விஷயத்த மறந்துவிட்டோம் இதன் நமம அப்படிங்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில் இல்லாமே போயிடுச்சு அப்படின்னாரு குருநாதர் எப்பொழுதுமே தினசரி இறைவனை வந்து நம்ம உபாசிக்கும் பொழுது காலையில் அக்னிஹோத்திரம் செய்யும்பொழுது இதம் அக்னியே இதன் நம்மம இதன் நம்மம இதன் நமம நிறையா தடவை சொல்லுவோம் அதாவது நீங்கள் ஹோமம் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க பண்ணாதவங்கலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது பட் ஆனால் இதன் நம்மமுன்னா இது அல்ல இந்த ஆவுத்தி நான் இடும் இந்த நெய் நான் வந்து இந்த நெய் ஊடுற ஸ்பூன் கூட அதை உதர்ணின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பூன் கூட வந்து என்னோடது கிடையாது நான் விடுற என்ன கை மூலமாக கையின் உதவியின் மூலமாக நான் வந்து ஆவுத்தி போடுறேன் அந்த கை கூட என்னுடையது கிடையாது இந்த உச்சரிக்கிற மந்திரங்களை மந்திரங்களை உச்சரிக்கும் இந்த வாய் கூட என்னோட என்னுடையது கிடையாது எல்லாமே நீ எனக்கு தானமாக கொடுத்தது எப்படின்னா வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லலாம் வந்து தீபாவளி டைமில் வந்து அந்த சேல் போடுவாங்க பிக் பில்லியன் டேஸ் சேல் அந்த மாதிரிலாம் போடுவாங்க ஞாபகம் இருக்குங்களா இப்போ கூட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து எப்படின்னா ஒரு முப்பதாயிரம் மொபைலில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து நமக்கு சீப் டீல்ஸாக கிடைக்கும் நிறையா நல்ல நல்ல டீல்ஸ் கிடைக்கும் அது தவிர இல்லாமல் நிறையா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நிறைய கிஃப்டெல்லாம் கிடைக்கும் நமக்கு வந்து கொடுத்த இறைவன் கொடுத்த மிக மிக சிறந்த டீல் என்னென்னா உலகத்தை வந்து இறைவன் படைச்சிட்டாரு நம்ம உலகத்தை படைக்கிறதுக்கான எந்தவொரு நம்ம வந்து எந்த எஃபர்ட்டும் எடுக்கல உலகத்தை படைக்கிறது நம்மளோட நமக்கு தேவையான எல்லா ரா மெட்டீரியலும் இந்த உலகத்தில் வந்து அது வந்து பாலாக இருந்தாலும் சரி தயிராக இருந்தாலும் சரி நெய்யாக இருந்தாலும் சரி இந்த கரண்டியாக இருந்தாலும் சரி ஹோமகொண்டமானாலும் சரி எல்லாத்துக்கும் தேவையான ராமெட்டரியல் இறைவன் கொடுத்துட்டாரு மந்திரங்களை புரிஞ்சுண்டு வாழ்க்கையோட தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான மனதை தேவையான மூளையை வந்து இறைவன் மனுஷனுக்கு கொடுத்துட்டாரு எல்லாத்தையும் வந்து இறைவன் வந்து இலவசமாக கொடுத்துட்டாரு டீல் என்னென்னா இந்த இலவசமாக கொடுத்த என் அனைத்தையும் இதன் நம்மன்னு சொல்லி வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனை உணர வேண்டும் இதுதான் டீலு ஆனால் நம்ம வந்து அந்த டீலை விட்டுட்டு நம்ம இந்த மனசையும் உடலையும் வந்து வேறு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது நமக்கு கிடைச்ச இந்த சீப்பஸ்ட் டீல் இந்த அமேசான் டீலோடு அதிகமான ரொம்ப ரொம்ப ஒரு சீப்பான டீல் எல்லாமே இறைவன் கொடுத்துட்டாரு நம்ம அதை யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஆனால் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் எதற்காக அது கொடுக்கப்பட்டதோ அதற்காக நம்ம யூஸ் பண்ணலை வேறு எதுக்கோ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம வாழ்க்கையை வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி குருநாதர் சொன்னார் ரொம்ப ஆழ்ந்த தத்துவம் உண்மையிலேயே இந்த விஷயம் சொன்னார் முதல் விஷயம் அப்புறம் குருநாதர் சொல்லும்பொழுது இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா ஒரு சாமவேத மந்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சாமவேதத்துடைய முதல் மந்திரத்திலேயே வந்து அக்ன ஆயாஹி வீதை அக்னானா வந்து அக்னினா வந்து இறைவன் அக்னினால் வந்து எந்த இறைவன் பிரளயத்திலும் உயிர்த்திருக்கிறானோ அந்த இறைவனுக்கு பெயர் வந்து அக்னி அக்ன ஆயாகி இறைவா ஆயாகினா வந்து நீ வந்துடு என்னுள் வந்துவிடு என்னுள் தோன்றிவிடு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வந்துவிடுனா வந்து வெளியிலேருந்து வரக்கூடியது கிடையாது இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறவன் வெளியிலேருந்து அவன் வர முடியாது ஸோ குருநாதர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னார் ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி பிடிச்சிடுங்க தண்ணி பிடிச்சிட்டு வந்து அதை சயின்டிஃபிக்கலாக வந்து சீல் பண்ணிடுங்க அதாவது தண்ணி வந்து நகரத்துக்கான இடம் இல்லாதபடி ஃபுல்லாக டைட்டு சீல் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாட்டிலை தூக்கி போட்டாலும் சரி கவுத்து வச்சாலும் சரி நிமித்து வைச்சாலும் சரி தண்ணி மூவ் ஆகாது தண்ணி அப்படியே ஸ்திரமாக இருக்கும் ஏன்னா தண்ணிக்கு மூவ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை உள்ளுக்குள்ளே ஸோ அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான் நான் வெளியிலேருந்து வரப்போகிறது கிடையாது வேத ஞான்ட போயிட்டு இறைவன் வந்து கருடனில் இருக்கான் கருடன்லேருந்து நம்ம கூப்பிட்டா நம்ம லண்டனில் ஞாபகப்படுத்தினா இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு வருவான் இல்லாட்டி நம்ம அமெரிக்காவில் ஞாபகப்படுத்தினா அமெரி லண்டன்லேருந்து அமெரிக்கா போவான் இறைவன் இங்கேருந்து அங்கே போவான் அப்படின்னு சொன்னால் வேத ஞானிகளுக்கு வந்து ஒரு மாதிரி வெறுப்பு வருமா என்னடா இறைவன்னா யாருனே புரிஞ்சுக்காமல் இவன் பேசுகிறானேன்னு சொல்லுவோம் நினச்சிப்பாங்களாம் ஸோ இறைவன் வந்து எல்லா இடத்திலும் நீக்க நிறைந்திருக்கிறான் அந்த நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த பரமேஸ்வரன் வந்து அக்ன ஆயாகியே இறைவா நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் சாபவிதத்தில் அக்ன ஆயாகினா வெளியிலேருந்து வந்திருக்கு கிடையாது என்னுள் நீ ஆல்ரெடி இருக்கிறாய் என்னுள் நீ எனக்கு நீ காட்சி அளித்து விடு என்னுள் தோன்றிவிடு மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ முதல் மந்திரத்துலேயும் இறைவன் சொல்கிறது என்னென்னா உன்னுடைய படைப்பு உன்னுடைய மனித உடலின் முக்கியமான குறிக்கோள் வந்து என்னை உணர்வதே ஸோ அக்ன ஆயாகி வீத்தையே அதாவது வீத்தையேனா வந்து என்னுள் எதற்காக தோன்றுவது நான் வந்து ஒன்று எதற்காக உபாசனை செய்கிறேன் எனக்கு வந்து இந்த இந்த பில்டிங் வேணும் கார் வேணும் பொருள் வேணும் டிவி வேணும் மொபைல் ஃபோன் வேணும் ஐபேட் வேணும் லேப்டாப் வேணும் இதற்காக இந்த பொருட்களுக்காக நான் உன்னை வந்து உபாசிக்கவில்லை இந்த பொருட்களும் தேவை பணமும் தேவை செல்வமும் தேவை ம வீடு மனைவி மக்கள் எல்லாமே தேவை ஆனால் முக்கியமான தேவை வீத்தையே ஞானத்திற்காக எந்த ஞானத்தின் மூலமாக உன்னை நான் அறிய முடியுமோ அந்த ஞானத்திற்காக நான் உன்னை உபாசிக்கிறேன் வீத்த வேத ஞானம் ஸோ இறைவன் வந்து நம்முள் தோன்றும் பொழுது வேத ஞானத்துடன் சேர்ந்து தோன்றுகிறார் ஒரு ரிஷி வந்து ஒரு யோகி சமாதி அடையும் பொழுது அந்த வேதமும் சேர்ந்து தோன்றுகிறது அந்த ரிஷியோட ரிஷியோட இருதயத்தில் ஸோ ஸோ இந்த சாம விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது குருநாதர் சொன்னார் ஹி வீத்தையே கிருணானோ ஹவ்யதாத்தையே எல்லா ஹவ்ய பொருட்களையும் எல்லா விதமான செல்வங்களையும் நீ கொடுப்பவன் நீ இந்த உலகத்தை வந்து படைச்சிட்டு இலவசமாக கொடுத்துட்ட ஆனால் நான் உன்னை மறந்துட்டேன் அதே மாதிரி நிஹோத்தா சத் சிபர்ஹிஷி இந்த உலகத்தில் வந்து நிச்சயமாக கணு கணுவில் பிரம்மாண்டத்தில் எல்லா இடத்திலும் நீக்குமர் நிறைந்திருக்கிறாய் நீ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையான மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார் அது மாதிரி குருநாதர் என்ன சொன்னார்னா மெயினாக வந்து எப்போ இறைவன் உன்னுள் தோன்றுவார்னா இந்த மந்திரத்தை சொல்லி ஆவுத்தி போட்டால் இறைவன் தோன்ற மாட்டார் இந்த மந்திரத்தை சொல்லி ஆவத்தி போடுறது மட்டும் இல்லாமல் உன்னை நீ தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ எந்த இடத்துல வந்து அசுத்தம் இருக்கோ எந்த இடத்துல வந்து பொறாமை காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் சந்தேக புத்தி குருநாதர் மேலே சந்தேகம் இறைவன் மேலே சந்தேகம் இந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இறைவன் தோன்ற மாட்டான் ஸோ நம்ம வந்து நம்மளையே வந்து சுத்தப்படுத்தின்தான் தான் இறைவன் வந்து நமக்குள்ளே காட்சியளிப்பார் அந்த இறைவன் வந்து அகன ஆயாகி உனக்குள்ளே இருக்கிறார் உடனே வந்து இறைவன் வந்து நீ சுத்தமான அன்னிக்கு என்னைக்கு நீ பரிசுத்தமாக மாறிட்டையோ அந்நிக்குள் அன்னிக்கையே நீ வந்து சமாதி அடைஞ்சு விடுவாய் அப்படிங்கிற மாதிரி குருநாதர் சொன்னார் அப்புறம் இன்னொரு ஒரு மந்திரம் சொல்லும்போது ஸ்வஸ்தின இந்திரோ ப்ரஹத் ஷ்ரவாக ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாக ப்ரஹத் ஷ்ரவாகனா இந்த மிகவும் சிறந்த ப்ரஹத்னா விரிவிருத்தோ பிரம்மா மிக மிக உன்னதமான சாமவேதத்தை நான் என்னது குருநாதரிடம் சென்று நான் கேட்டேன் அதை கேட்க மட்டும் இல்லாமல் அதை வந்து வாழ்க்கையில் நான் கடைப்பிடித்தேன் அது மட்டும் இல்லாமல் தினசரி நான் ஆவுத்தி போட்டேன் ஸோ ஸ்வஸ்தி ஸ்வஸ்தினா வந்து சுகத்தின் ஆசீர்வாதம் சந்தோஷத்தின் ஆசீர்வாதம் அதாவது ப்ளிஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்களேன் மோட்ச சுகத்தின் ஆசீர்வாதத்தை வந்து இறைவன் வந்து இந்த மாதிரி சாமவேதம் கேட்டு எஜுர்வேதம் கேட்டு ரிக்வேதம் கேட்டு அத்தர்வேதம் கேட்டு நம்ம ஆவுத்தி போட்டு அதைபடி வாழ்க்கை வாழ்ந்தோமானால் நமக்கு எல்லா சுகத்தையும் மெட்டீரியல் சுகம் மட்டும் இல்லாமல் அதை மெட்டீரியல் சுகம் வந்து ஒரு செகண்டில் வந்து முடிஞ்சிடும் ஒரு நாளில் முடிஞ்சிடும் இப்போ வந்து காம சுகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபைவ் மினிட்ஸ் அந்த டென் மினிட்ஸ் அவ்வளோதான் காம சுகம் இந்திரிய சுகங்கள் வந்து ஒரு ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குலாப் ஜாமன் சாப்பிட்ற வரைக்கும் தான் அது சுகம் அதுக்கப்புறம் வந்து அது அது அந்த சுகம் வந்து துக்கமாக மாறிடும் அதே மாதிரி தான் காம சுகமும் ஆனால் என்றைக்குமே அழியாத சுகம் ஸ்வஸ்தி அழியாத சுகத்தின் ஆசீர்வாதத்தை வந்து நம்ம வேதத்தை கேட்டு அதப்படி வாழ்க்கை வாழ்ந்தால் தான் வந்து இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாக வேதாக வேதாகன்னா வந்து எல்லாத்தையும் அறி அறி அறிபவன் அந்த பரமேஸ்வரன் பூஷானா வந்து நமக்கு வந்து பால் தயிர் வெண்ணெய் மோர் எல்லாத்தையும் கொடு கொடுப்பவன் அவன் பூஷானா வந்து எந்தெந்த பதார்த்தங்கள் மூலமாக நம்மளுடைய உடல் ஸ்திரமாகிறதோ அந்த பதார்த்தங்களை நமக்கு வந்து ஒரு கண்டினியூஸாக கொடுப்பவன் அந்த பரமேஸ்வரன் நம்ம வந்து பால் தயிர் மோர் வெண்ணெயெல்லாம் வந்து இறைவனோட சிலை படித்து நம்ம அவனுக்கு கொடுக்குறோம் அது வந்து முட்டாள்தனம் இறைவன் நமக்கு இந்த உலகத்தை படைத்து கொடுத்துள்ளார் அவருக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்க முடியும் அவருடைய ஞானத்தை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் மற்றபடி அவருக்கு நம்ம எதுவுமே திருப்பி கொடுக்க முடியாது அவனுக்கு தேவையும் இல்லை ஏன்னா அவன் பிரளயத்திலும் உயிர் திருப்பவன் பிரளயத்தில் வந்து எந்த பதார்த்தம் மூச்சு விடுறது கூட காற்று கிடையாது பிரளயத்தில் பிரளயத்திலும் உயிர் திருக்கும் அந்த பரமேஸ்வரனுக்கு நீ வந்து தயிர் பால் என்னத்தை கொடுக்க முடியும் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப அருமையான ஞானம் சொன்னார் ஸோ இறைவனின் வேத ஞானத்தை நம்ம கடைப்பிடித்தால் இறைவன் வந்து ஸ்வஸ்தி ஸ்வஸ்தினா வந்து சுகத்தின் சுகமழையை நம்மல் பொழி பொழிகின்றார் அவர் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்வஸ்தினோ பிருகஸ்பதிர் ததாது ப்ரகஸ்பத்தினா வேதத்தின் தந்தை வேதத்தின் நாயகன் அவன் அவன் வந்து நம்ம மேலே வந்து வேதமழை ஞானமழை பொழிந்து நம்மளை வந்து மோட்சத்து வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவார் அந்த மாதிரி வந்து இறைவனுடைய குவாலிட்டி ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இறைவனை விட்டு விட்டு எல்லாத்து மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் எந்த இறைவன் நமக்கு எல்லா சுகத்தையும் கொடுப்பானோ அந்த இறைவனை விட்டுட்டு நம்மளே இறைவனை படைத்து நம்ம இந்த இறைவனை கும்பிடுறோம் நிறைய பேர் வந்து தீ மிதிக்கிறாங்க அங்கப்பிரதக்ஷனம் பண்ணுறாங்க முள்ளு மேலே நடக்கிறாங்க தண்ணியில் ஒத்த காலில் நிற்கிறாங்க சில பேர் தாடி வளர்த்துக்கிறாங்க இது எதுவுமே இறைவனுக்கு பிடிக்காத விஷயம் எந்த இறைவனுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் வேதத்தை கேட்குறது இறைவனுக்கு பிடிக்கும் வேதத்தை கேட்டு அதன்படி வாழ்க்கை வாழ்வது வந்து இறைவனுக்கு பிடிக்கும் குருநாதர் ஒரு சமாதி அடைஞ்சி யோகிகளுக்கு சேவை செய்வது இறைவனுக்கு பிடிக்கும் இது எதுவுமே நம்ம செய்கிறது இல்லை இறைவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே எல்லாத்தையும் நம்ம வந்து இறைவனுக்கு பிடிக்கும் நஞ்சன் செய்கிறோம் இது வந்து அவித்யா அஜியானம் அப்புறம் கடைசியாக குருநாதர் என்ன சொன்னார்னா வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் ஒரு யோகி இருக்காருனா ஒரு தபஸ்வி இருக்காருனா அவர் மேலே சந்தேகத்தை மட்டும் நீ வந்து காட்டி விடாதே அவர் மேலே உனக்கு சிறுதுளி சந்தேகம் வந்தால் அன்னியோட உன்னுடைய வாழ்க்கையில் வந்து நீயே நெருப்பு கொளுத்திட்ட அதுக்கு சமமான விஷயம் ஒரு குருநாதர் எந்த சுச்சுவேஷன்லேயும் ஒரு யோகி சமாதி அடைஞ்ச ஒரு யோகி மேலே நீ சந்தேகப்பட அருகதை கிடையாது அப்படி சந்தேகப்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை எரிந்து நாசமாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஏன்னா எந்த இடத்துல சந்தேகம் இல்லையோ அந்த இடத்துல தான் தூய்மை பிறக்கும் எந்த இடத்துல சந்தேகம் இல்லையோ அந்த இடத்துல தான் ஞானம் பிறக்கும் எந்த இடத்துல சந்தேகம் இல்லையோ அந்த இடத்துல தான் நம்ம வேதத்தை நம்ம கடைப்பிடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார் ஸோ ரொம்ப அருமையான விஷயங்கள் சொன்னார் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்